அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் உள்ள அனைத்து கலைஞர்களாலும் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞர் என்றால் அது கமல்ஹாசன் என்று கூறினால் அது மிகையாகாது நடிப்பு பாடல் இயக்கம் எழுத்து என அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்தவர் திரு கமல்ஹாசன் அவர் அரசியலில் இறங்கி மக்கள் நீதி மையம் என்ற கட்சியினை சரியாக ஒன்றரை வருடங்களுக்கு முன் ஆரம்பித்தார் இந்த ஒன்றரை வருடத்திற்குள் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் மக்கள் நீதி மையம் எதிர்கொண்டது அந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் கணிசமான வாக்குகளை பெற்று அசத்தவும் செய்தது கட்சி ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு வாக்குகளை பெற்றதால் அக்கட்சியின் மதிப்பும் செல்வாக்கும் மக்கள் மத்தியில் அதிகரித்தது இந்நிலையில் அக்கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மூன்று பேர் தற்பொழுது முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மக்கள் நீதி மையம் சார்பில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு ராஜேந்திரன் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு ஸ்ரீ காருண்யா மற்றும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு ரவி ஆகியோர் தங்களை பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் பாஜகவில் இணைத்து கொண்டனர் இதனை தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் பகிர்ந்து உள்ளார் ஏற்கனவே மக்கள் நீதி மையம் கட்சியில் இருந்து விலகிய ஆர்கே சுரேஷ் தன்னை அடிப்படை உறுப்பினராக பாஜக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் சிம்பளை பிரஸ் செய்து கொள்ளவும் நன்றி